அனைவருக்கும் புதிய பாரதம் தொலைக்காட்சியின் சார்பாக வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவிலின் கம்பநடு விழாவினை உங்களுக்கு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று கம்பநடு விழா. இன்று காலையிலே சரியாக 8 மணி அளவில் இந்த கோவிலின் பூசாரி அவர்கள் அருள்வாக்கு மூலமாக சொன்னதின் காரணமாக ராசிபுரம் வட்டத்தில் உள்ள அணப்பாளையம் என்ற இடத்தில் கம்பமானது பூஜை செய்து முறைப்படி வெட்டி எடுத்து வரப்படுகிறது. காலையிலிருந்து அந்த கம்பமானது கம்பம் தயாரிப்பவர்களால் செதுக்கப்படுகிறது. இப்பொழுது கம்பமானது மாரியம்மன் கோவில் வளாகத்திலிருந்து அருள்மிகு கைலாசநாதர் கோவில், அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் கோவில் செல்லும் சாலைக்கு மேள தாளங்கள் முழங்க அழைத்து செல்லப்படுகின்ற காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது புனித நீரால் பூசாரி அவர்களுக்கு புனித நீராட்டு விழா நடைபெறுகிறது. புத்தாடை அணிவிக்கப்பட்டு மாலைகள் அணிவிக்கப்பட்டு கம்பமானது நித்திய சுமங்கலி அம்மனின் கோவிலுக்கு எடுத்து செல்ல தயாராகின்ற காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு ராசிபுரம் நகர மக்கள் அனைவரும் கூடியிருக்கின்ற காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் சிறப்பான முறையிலே ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது கம்பத்திற்கான மாலைகள் அணிவிக்கப்பட்டு பூஜையானது நடைபெறுகிறது. நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலின் தலைமை பூசாரி அவர்களால் இப்பொழுது பூஜையானது கம்பத்திற்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் அருள்மிகு நித்திய சுமங்கலி அம்மாவின் பெயரான அம்மா நித்திய சுமங்கலி அம்மா, அம்மா நித்திய சுமங்கலி அம்மா, அம்மா நித்திய சுமங்கலி அம்மா என்ற கோஷம் இங்கே நம் செவிகளுக்கு எதிரொலித்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். பூஜையினை தொடர்ந்து அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனை கோவிலை நோக்கி கம்பமானது புறப்படுகின்ற அந்த எழில்மிகு காட்சியை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். மேல தாளங்கள் முழங்க பக்தகோடிகள் பின்தொடர பூசாரிகள் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனின் திருக்கம்பத்தை சுமந்து வருகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது கம்பமானது ராஜகோபுரத்தை கடந்து சென்று கோவிலின் முதல் சுற்று பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். கோவிலின் முதல் சுற்றிலே 3 முறை கம்பமானது வலம் வருகின்ற காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஓராண்டு காலமாக நித்திய சுமங்கலி கோவிலிலே இருந்த கம்பமானது கம்பத்திற்கு இப்பொழுது பூஜை செய்யப்படும் காட்சியை பார்க்கின்றோம். இந்த ஓராண்டாக இருந்த கம்பமானது பல லட்சம் மக்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு அருள் வழங்கியுள்ளது. பல ஊர்களில் இருந்தும் திருமணமாகாதவர்கள் இந்த தலத்திற்கு வந்து இந்த கம்பத்திற்கு புனித நீர் ஊற்றி சென்றால் உடனே அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. அடுத்த ஆண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. அப்படி திருமணம் நடைபெற்றவர்களும் தங்களுடைய குழந்தைகளோடு இந்த கோவில் வளாகத்தில் இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது பழைய கம்பம் எடுக்கப்பட்டு புதிய கம்பமானது
பீடத்தின் அருகே கொண்டு வரப்படுகிறது. பழைய கம்பம் விடைபெறுகின்ற காரணத்தினால் அதற்கு காவு கொடுப்பதற்காக ஆட்டுக்கிடா தயாராக இருக்கின்ற நாம் காட்சியை நடப்படும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இப்பொழுது நித்திய சுமங்கலி அம்மன் மணக்கோலத்திலே மீண்டும் உருவாகின்ற மணக்கோலத்தில் இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். நித்திய சுமங்கலி அம்மனின் கழுத்தில் இருக்கின்ற மாலை கம்பத்திற்கும், கம்பத்தில் இருந்த மாலை நித்திய சுமங்கலி அம்மனின் கழுத்திற்கும் மூன்று முறை பூசாரிகள் எடுத்து செல்கின்ற காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். மூன்று முறை மாலைகள் மாற்றப்பட்டு அம்மன் கழுத்தில் இருந்த நித்திய சுமங்கலி அம்மனின் கழுத்தில் இருந்த மாலையானது இப்பொழுது கம்பத்திற்கு அணிவிக்கப்படுகிறது. கம்பத்தில் இருந்த மாலையானது நித்திய சுமங்கலி அம்மனின் கழுத்திலே அணிவிக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதனை தொடர்ந்து இப்பொழுது கம்பத்திற்கும் நித்திய சுமங்கலி அம்மனுக்கும் பூஜை நடைபெறுகின்ற காட்சி, எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். நித்திய சுமங்கலி அம்மா, நித்திய சுமங்கலி அம்மா என்ற வழங்குகின்ற அந்த முழக்கத்தையும் நாம் பார்க்கின்றோம். அடுத்து நித்திய சுமங்கலி அம்மன் கோவிலில் அமர்ந்திருக்கும் உற்சவருக்கு இப்பொழுது பூஜை நடைபெறுகிறது. இந்த பூஜையானது இன்று சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு தலைமை குருக்களால் இந்த பூஜை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சியினை நம் புதிய பாரதம் பக்த கோடிகளுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம். நீங்கள் புதிய பாரதம் தொலைக்காட்சியில் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை நித்திய சுமங்கலி கோவிலின் ஐப்பசி பெருவிழா நிகழ்ச்சியானது ஒளிபரப்பப்படும் என்பதை பக்த கோடிகளுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். உலக மக்கள் அனைவரும் நித்திய சுமங்கலி அம்மனை தெரிந்து கொள்வதற்காக புதிய பாரதம் டிவி ராசிபுரம் என்ற யூடியூப் சேனலிலும் நாம் ஒளிபரப்புகிறோம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது புதிய பாரதம் தொலைக்காட்சி ராசிபுரம் நகரத்தை ஆவணப்படுத்தும் ஒரு நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கின்றது. இது சேவை மனப்பான்மையுடன் செயல்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகும். ஆதலால் இந்த புதிய பாரதம் தொலைக்காட்சிக்கும் யூடியூப் சேனலுக்கும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் புதிய பாரதம் தொலைக்காட்சி மற்றும் புதிய பாரதம் யூடியூப் சேனலுக்கு கருத்துக்களை தெரிவித்தும் ஆதரவு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் புதிய பாரதம் தொலைக்காட்சி உங்கள் பாதங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம் என்கின்றோம்.